வெல்கம் டு எஸ் வெப் டிவி. வாங்க இன்னைக்கு சின்ன சின்னதா அதிக பயனுள்ள பல வீட்டு குறிப்புகள் என்னன்னு பார்க்கலாம். துணிகளை அலமாரியில அடுக்கி வச்சிருக்கீங்களா? ரொம்ப நாள் அந்த துணியை அலமாரியில அடுக்கி ஒரே இடத்துல வச்சிருந்தோம் அப்படின்னா ஒரு விதமான நாற்றம் வருங்க. அந்த நாற்றம் பலருக்கு பிடிக்காது, ஏன் எனக்கு கூட பிடிக்காதுங்க. இந்த மாதிரியான வாடை வராமல் இருக்கணும் அப்படின்னா கற்பூரம் இருக்கு இல்லையா? ஆமாம், கற்பூரத்தோட வாசனை எனக்கு கூட ரொம்ப பிடிக்கும். கற்பூரத்தோட உப்பு மிளகு இது மூணையும் சேர்த்து தூளாக்கி ஒரு துணியில் கட்டி மூட்டையாக கட்டி அதை துணிகளுக்கு இடையில வச்சுருங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ நாள் ஆனாலும் உங்கள் துணி ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். தயிர் பச்சடி. ஆமாங்க, தயிர் பச்சடி பிரியாணிக்கு காம்பினேஷனாக வச்சு சாப்பிடுவாங்க. இந்த தயிர் பச்சடி கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தோம் அப்படின்னாக்க ஒரு மாதிரி நீர்த்து போய் புளிச்ச மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கணுமா அதுக்கு என்ன பண்ணணும்னா பால் ஆடை இருக்கு இல்லையா? ஆமாங்க, பாலை சூடு பண்ணி கொஞ்ச நேரம் வச்சோம் அப்படின்னா மேலே ஆடை தட்டும். அந்த ஆடையை எடுத்து இந்த தயிர் பச்சடி மேலே போட்டு வச்சோம் அப்படின்னா நீர்த்து போகிறது சரி, புளிக்கிற மாதிரி இருக்கிற டேஸ்ட்டும் சரி மாறிடும். இன்றைக்கி பெண்கள் யூஸ் பண்ணுற ஒரு பொருள் நெயில் பாலிஷுங்க. ஆமாம், இந்த நெயில் பாலிஷை கொஞ்சம் நேரம் திறந்து காற்றுல வச்சிங்க அப்படின்னாலே அது ஒரு மாதிரி கட்டியாக திக்காயிடும். அதுக்கப்புறம் அந்த நெயில் பாலிஷை யூஸ் பண்ண முடியாமல் தூக்கி போட்டுருவாங்க. அப்படி ஆகாமல் இருக்கணும்னா கற்பூரத்தை நல்லா பொடியாக்கிக்கோங்க. கொஞ்சம் கற்பூர பொடியை எடுத்து அந்த நெயில் பாலிஷ் பாட்டிலில் மூடி கொஞ்சம் லைட்டாக ஷேக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பாருங்கள் கெட்டியாக இருந்த நெயில் பாலிஷ் லிக்விடாக மாறிடும். இன்றைக்கி பெண்கள் சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை இந்த மாதவிடாய் டைமில் வரக்கூடிய வலி தாங்க. இந்த மாதவிடாய் டைமில் வரக்கூடிய வலி சரியாகணும் அப்படின்னா பிரண்டி துவையலை தொடர்ந்து சாப்பிட்டு வரணும். இந்த பிரண்டி துவையல் எப்படி செய்யணும்னா பிரண்டையை எடுத்து நல்லா கழுவி அதில் இருக்கக்கூடிய நார்களை நீக்கிக்கோங்க. நீக்கிட்டு சிறிய சிறிய துண்டுகளாக கட் பண்ணி அதை எண்ணெயில் போட்டு வதக்கி வச்சுக்கோங்க. நறுக்கி வதக்கின பிரண்டையும் அதோட கொஞ்சம் வறுத்த உளுந்தும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பல்லு பூண்டு, காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் கொஞ்சம் தனியா உப்பு வச்சு அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா பிரண்டை துவையல் தயாராகிருங்க. இதை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மாதவிடாய் வலி கூடிய சீக்கிரத்திலேயே சரியாகும். கால்சியம் குறைபாடு இருக்கிறவங்களுக்கு இந்த பிரண்டை துவையல் மிகவும் நல்லது. நம்ம வீட்டில் அம்மா சமையல் செய்கிறாங்கன்னா அந்த வாரத்துக்கான லிஸ்ட்டில் கண்டிப்பாக சாம்பார் இருக்குங்க. அந்த சாம்பார் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கணுமா அதுக்கு என்ன பண்ணணும்னா தனியா. தனியாங்கிறது இந்த மல்லியுடைய விதை இருக்குல்லையா, அது இந்த தனியாவை தனியாக எடுத்து லைட்டாக எண்ணெயில் போட்டு பொரிச்சுட்டு அதை அரைச்சி தூளாக்கி அதுக்கப்புறம் அதை வந்து சாம்பாரில் சேர்த்திங்க அப்படின்னா சாம்பார் இன்னும் சுவையாக இருக்கும். ரசம். ரசம்னாலே மிளகு ரசம் தாங்க. ஆமாம், இந்த மிளகு ரசம் செய்யும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா பொதுவாக எண்ணெயை ஊற்றி அதில் கடுகு போட்டு அரைச்சி வச்ச விழுதை அதோட சேர்ப்போங்க. ஆனால் ரசம் இன்னும் சுவையாக இருக்கணும் அப்படின்னா எண்ணெய்க்கு பதிலாக நெய்யை ஊற்றிக்கோங்க. நெய்யை ஊற்றி அதில் கடுகு போட்டுருவோம் வழக்கம் போல் போட்டுட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா 4-5 முழு மிளகை சேர்த்து வதக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த கலவையை சேர்த்து வதக்கி ரசம் செஞ்சு பாருங்கள். ரசம் உண்மையிலேயே ரொம்ப சுவையாக இருக்கும். காலையில் வாங்கின பால் சாயந்தரம் ஆஃபீஸ் போயிட்டு வரதுக்குள்ளே கெட்டு போயிடுதா? அப்படி கெட்டு போகாமல் இருக்கணும்னா பால் இருக்கு இல்லையா அதில் நெல் மணி, முழு நெல் மணியை ஒரு 4-5 நெல் மணியை போட்டு வச்சுட்டு போனீங்க அப்படின்னா காலையில் வாங்கிய பால் சாயந்தரம் வரைக்கும் கெட்டு போகாமல் அப்படியே இருக்குங்க. வேலை டென்ஷன் அது இதுன்னு உங்களுக்கு நைட்டில் தூக்கம் வராமல் போயிடுதா? அப்போ என்ன பண்ணணும்னா 2 வாழைப்பழம், வாழைப்பழம்னா நாட்டு வாழைப்பழம் இல்லைனா கற்பூர வாழைப்பழம், இதை தொடர்ந்து 2-2 வாழைப்பழத்தை சாப்பிட்டு வர ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இரவில் ஈஸியாகவே தூக்கம் வர ஆரம்பிச்சிடும். எலுமிச்சம்பழம் வாடாமல் இருக்க. எலுமிச்சம்பழம் வாங்கின ஒரு 2-3 நாள்லேயே ஒரு மாதிரி கருமை நிறம் அடைஞ்சு ஒரு மாதிரி காஞ்சு போன மாதிரி ஆகிடுதா? அப்படி ஆகாமல் இருக்கணும்னா எலுமிச்சம்பழத்தை வாங்கிட்டு வந்த உடனே தண்ணியில் குளிர்ந்த தண்ணியில் ஒரு மணி நேரம் போட்டு வச்சு எடுத்தீங்க அப்படின்னா எலுமிச்சம்பழம் ஒரு வாரம் வரைக்கும் கெட்டு போகாமல் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்த மாதிரியே இருக்கும். வாங்கிட்டு வந்த பிரெட்டு ஒரு 2-3 நாளையே காஞ்சு போயிடுச்சா வேஸ்ட்டுன்னு சொல்லி தூக்கி குப்பையில் போட்டுறாதீங்க. அதுக்கு தான் ஒரு ஆல்டர்னேட் இருக்குது. இந்த காஞ்சு போன பிரெட் துண்டுகளை சின்ன சின்னதாக பிச்சு அதனோட கொஞ்சம் பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், உப்பு சேர்த்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. அரைச்ச இந்த விழுதை எண்ணெயில் போட்டு வறுத்து எடுத்தீங்க அப்படின்னா பிரெட் பக்கோடா சுலபமாக தயாராகிடும். இன்றைக்கி நான் உங்களுக்கு கொடுத்த இந்த டிப்ஸ் எல்லாம் உண்மையிலேயே பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். மேலும் இது மாதிரியான பல சுவையான பயனுள்ள தகவல்களை பெற எஸ் வெப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் கொடுத்த இந்த டிப்ஸில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். இதற்கான பதிலை நாங்கள் நிச்சயம் உங்களுக்காக தருவோம். அடுத்த வாரத்திலிருந்து இந்த டிப்ஸ்களுக்கான செய்முறை விளக்கத்தோடு நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெனிஃபர்.